ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಸದಾಶಿವ ಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி 2022, தமிழ் மாதம் சுபக்ருது வருடம், தட்சிணாயன புண்ணிய காலம், ஆவணி மாதம் 11ஆம் தேதி. இன்னைக்கு கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் அமைப்பு எப்படி இருக்கும், பொதுவான ஒரு ஜோதிட தகவல், எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கு, கூட்டணிகளை பொறுத்து இந்த மாதிரியான வேலைகள் அமையும் அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்த அதிபதியாக வரக்கூடிய ராசி விருச்சிக ராசி. அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். இவரே 3ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரார், தைரியஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரார். செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே நிர்வாகம், நிர்வாகத்திறமை பொதுவாகவே இயல்பாகவே இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்போதுமே ஒரு டாமினேட்டிங்காக இருப்பாங்க எல்லா இடத்துலையும். பார்த்திங்கன்னா இன்னுத்தர வேலை வாங்குகிற திறன் இவங்களிடத்தில் அதிகமாக இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் நட்பு கிரகங்களோடு இணைந்து சுபருடைய பார்வையெல்லாம் பெற்றிருக்கார் அப்படின்னும் பொழுது இந்த லக்னக்காரர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய் சூரியனோடு இணைந்து குருடைய பார்வையெல்லாம் பெற்றிருக்கார் அப்படின்னும் பொழுது இந்த ஜாதகர் அரசு சம்பந்தமான வேலையில் அமர்வார். இதே செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டு குருவும் இணைஞ்சிருக்கார் கூடவே அப்படின் பொழுது இதே அரசாங்க வேலையில் உயர் நிலையில் இருப்பாங்க, அதிகாரிகளாக இருப்பாங்க, அரசாங்க அதிகாரிகளாக அவங்க பணிபுரிவாங்க. செவ்வாய் சூரியனோடு இணைந்து கூடவே குரு இல்லை சந்திரன் இவங்களில் யாரா ஒருத்தர் கூட இருந்தாங்க அப்படின்னா பிறர் மதிக்கத்தக்க இடத்துல இவங்க வேலை செய்வாங்க. நல்ல வெளியில் சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப கௌரவமான ஒரு வேலையாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இவங்களுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். செவ்வாய் சூரியனோடு கூடவே சந்திரன் அல்லது ராகு இவங்களும் இணைஞ்சிருக்காங்க அப்படின் பொழுது மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் இவங்க வந்து வேலையை அமைச்சுப்பாங்க. மருத்துவராக இருப்பாங்க, இல்லை ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்யக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. செவ்வாய் இதோடு சந்திரனும் சேர்ந்து ராகு அல்லது கேது ரெண்டு பேரில் யாரோ ஒருவர் இணைஞ்சிருக்காங்க அப்படின் பொழுது மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்கள், ஃபார்மசி லைனில், ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில், கெமிக்கல்ஸ் சம்மந்தமான, ரசாயன சம்மந்தமான விஷயங்கள்லாம் இவங்களுடைய வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு செவ்வாயோடு சந்திரன் குரு இணைஞ்சிருக்காங்க அப்படின் பொழுது கேந்திர திரிகோணங்கள் அமர்ந்திருக்காங்கன்னும் பொழுது அதிகாரிகளாக வருவாங்க. நிறைய உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு கட்டாயம் இருக்கும். செவ்வாயோடு சூரியன் கூடவே புதன் இணைகிறார், சாஃப்ட்வேர் லைன், கம்ப்யூட்டர், கணிதத்தில் வந்து அதன் மூலமாக வருமானம் இதெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும். செவ்வாய் சுக்கிரனும் சேர்ந்து கேந்திர திரிகோணங்களில் அமையும் பொழுது வியாபாரம் சம்பந்தமாக பண்ணுவாங்க, தொழில் பண்ணுவாங்க, பிறரிடத்தில் போய் வேலை செய்யாமல் தான் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய வியாபாரங்கள்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். கலைத்துறையின் மூலமாகவும் சிலர் வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. செவ்வாயோடு சுக்கிரன் கூடவே சந்திரனும் இணைஞ்சிருக்காங்க அப்படின் பொழுது வெளியூரில் போய் வேலை செய்கிற அமைப்பும் நிறைய பேருக்கு ஏற்படும். வெளிநாட்டில் போய் வேலை செய்வாங்க, வெளிநாட்டு வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களில் வருமானம் வரும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இது சம்பந்தமான விஷயங்கள் மூலமாக வருமானங்கள் வரும். 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்து கூடவே புதனும் அமர்கிறார், ஆசிரியர், வக்கீல், ஆலோசகர் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக வருமானம் இருக்கும். காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பாங்க, ஹெச்ஓடியாக இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தொழிலாக அமையும். ராகு கேதுக்களோட செவ்வாய் இணைஞ்சிருக்காரு, எந்த ஒரு சுபருடைய பார்வையும் இல்லை, இல்லை செவ்வாய் நீச்சமடைஞ்சி ஏதாவது ஒரு பாவ கிரகங்கள் பார்க்குறாங்க, இல்லை 10ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்வையிடுறார், இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு நடந்தாலும் நிலையான வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படாது. ஏதோ ஒரு வேலையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும், இல்லை வேலையே இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறதெல்லாம் இந்த மாதிரி ஜாதக அமைப்பில் ஏற்படும். நாளைய தினம் வேறொரு லக்னத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கம் சூரியோதயம் காலை 5:57 கிழமை சனிக்கிழமை. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். 8:26 வரை அதன் பின் பூரம் நட்சத்திரம் தொடங்குது. திதி அமாவாசை திதி. 1:46 வரை அதன் பின் பிரதமை. கரணம் நாகவகரணம். 1:46 வரை அதன் பின் கிம்ஸ்துக்கின கரணம். மறுநாள் காலை 2:18 வரை அதன் பின் பவம். யோகம் சிவம் யோகம். மறுநாள் காலை 2:07 வரை அதன் பின் சித்தம் யோகம்.
இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் அபிஜித் முகூர்த்தம் காலை 11:45 மணி முதல் 12:35 மணி வரை, அமிர்த காலம் மாலை 5:51 மணி முதல் 7:34 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 9:04 மணி முதல் 10:37 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:44 மணி முதல் 3:17 மணி வரை. குளிகை காலம் காலை 5:57 மணி முதல் 7:31 மணி வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் சித்த யோகம் 8:26 வரை, அதன் பின் மரண யோகம் தொடருது. இன்று கிழக்கு சூலம், இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். இன்று உத்திராடம், அதன் பின் திருவோணம் நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். சிம்ம லக்னம், லக்னத்தில் சூரியன் சந்திரன் இருவருமே கேதுவின் மகம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் புதன், புதன் இருப்பது சூரியன் உத்திரம் நட்சத்திரம். துலாத்தில் கேது, கேது இருப்பது குருவின் விசாகம் நட்சத்திரம். மகரத்தில் சனி, சனி இருப்பது செவ்வாயின் அவிட்டம் நட்சத்திரம். மீனத்தில் குரு, குரு இருப்பது சனியின் உத்திரட்டாதி நட்சத்திரம். மேஷத்தில் ராகு, ராகு இருப்பது சுக்கிரனின் பரணி நட்சத்திரம். ரிஷபத்தில் செவ்வாய், செவ்வாய் இருப்பது சூரியனின் கார்த்திகை நட்சத்திரம். கடகத்தில் சுக்கிரன், சுக்கிரன் இருப்பது புதனின் ஆயில்யம் நட்சத்திரம். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, புதிய வாய்ப்புகள் நிறைய மேஷராசி அன்பர்களை தேடி இன்றைக்கி வரப்போகுது. நிறைய பேர் வந்து பிஸ்னஸை வேறு லெவலில் கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. இல்லை ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த தொழில் வேணாம்ப்பா, வேறு ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா, அந்த சிந்தனை மாற்றம்லாம் நிறைய பேருடைய எண்ணங்களில் இன்றைய தினம் ஏற்படும். கரெக்டான வழிகாட்டல் இன்றைய தினம் கிடைக்கும். திருமண வாழ்க்கையிலேருந்து ஒரு சின்ன ஒரு பற்றற்ற நிலைமை இருக்கும். ரொம்ப வந்து அந்யோன்யமாக இருக்க மாட்டீங்க. என்ன ஏது, சரி கடமைக்கு இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய உறவு இன்றைய தினம் இருக்க போகுது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத எதிர்பார்ப்புகள், இதையெல்லாம் நீங்கள் வந்து குறைச்சிக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேர் இடத்துல பழகும் பொழுது கொஞ்சம் கனிவோட பணிவோடு பேசுங்க, நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், நல்லா பேசுங்க. அந்த மாதிரி பேசும்பொழுது இன்றைக்கி நிறைய உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சிந்தனையில் நல்ல சிந்தனை ஓட்டம் இருக்கும், தெளிவான சிந்தனை இருக்கும், தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உங்களிடத்துல ரொம்ப அதிகமாக காணப்படும். அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். எதிர்பார்ப்புகளை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் நிறைய நன்மைகள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு தெய்வீக சிந்தனை மனதில் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் பூர்த்தியாகும். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு புகழ் உண்டாகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய தினம் விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு திறமைகள் அதிகம் வெளிக்காட்டக்கூடிய நாளாக இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து உங்களுடைய போட்டியாளர்கள் பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படும் இன்றைய தினம். வியாபார ரீதியாக இருந்த தடங்கல்கள், தடைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் விலகி நல்ல லாபம், நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக நிறைய பேருக்கு அமையும். திட்டமிட்டபடி எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுவீங்க, தடைகள் அப்படிங்கிறதே இன்றைய தினம் இருக்காது. அதனால் நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்களோ பிளான் பண்ணபடி எல்லா விஷயமும் நடக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாயுடைய ஆதரவு இருக்கும், அம்மாவோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அவங்களோட உட்கார்ந்து பேசுவீங்க, ஃபோன் பண்ணியாவது பேசலாமே அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும். இல்லை அம்மாவாவது என்றைக்கோ ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமையப்போகுது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். கடன் ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் அப்படிங்கிறது இன்றைய தினம் கிடைக்கப் போகுது. கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு நிம்மதியான சூழல் இன்றைய தினம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் சற்று சோர்வுடன் காணப்பட போகிறீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கும். அம்பிகையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, நல்ல உயர்வான நாளாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது.
வேலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். வேலை ரீதியாக இருந்த சங்கடங்கள் மறையும். பிரச்சனை, சின்ன 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 பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். உங்களுக்கு மனதுக்கு ஒரு நிறைவாகவே இருந்திருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அது எல்லாமே இன்றைய தினமும் உங்களுக்கு மாறும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது இன்றைய தினம் ஏற்படும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக சின்ன நண்பர்களின் அறிமுகங்கள் இதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கப்பெற்று நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இருக்கும். அங்கீகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க. என்னோட வேலைக்கா பாராட்டுகள் கிடைக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரியான நாளாக நிறைய பேருக்கு இன்றைய தினம் அமையப்போகுது. குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம். அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அதில் சின்ன தடைகள் ஏற்படலாம். அவங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் அதனால் கொஞ்சம் மன வருத்தங்கள் இதெல்லாம் சிலருக்கு ஏற்பட போகுது. பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது வம்பு வழக்குகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் சின்ன தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் இருக்குது. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய நாளாக அமையும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்போட இருப்பீங்க. இன்றைய தினம் சிறுதூர பிரயாணங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வான நாளாக இன்றைய தினம் அமையும். இன்று முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு அதிக முயற்சிகள் எடுப்பீங்க. என்ன விஷயம் நம்ம சொல்லணும், அதை சொன்னால் அதை கரெக்டாக செய்யணும் அப்படின்றத யோசித்து பேசுவீங்க. அப்படி பேசின விஷயத்த கரெக்டாக அதே மாதிரியே நின்று காட்டுவீங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளாக கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்க போகுது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம். அதனால் சின்ன ஒரு உடல் சோர்வு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் இதிலெல்லாம் பிரயாணம் பண்ணும்பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமாக இருக்குது. இன்றைக்கி வேலை அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய உடல் சோர்வு எதையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கடுமையாக உழைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள்னால சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் இன்றைய தினம் நீங்கள் அதிக உழைப்பை கொடுப்பீங்க. குடும்பத்தோட மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தின் தேவைகளை இன்றைய தினம் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைதி நிலவக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் தேவை. ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு பேச்சினால் நல்ல உயர்வு ஏற்படும். இன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையோடு இருக்க போகிறீங்க. சிம்மராசி அன்பர்கள் இன்றைய தினம் கொஞ்ச நாளாக கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம், மனத்தட்டுப்பாடு, ஏதோ ஒரு சஞ்சலம் இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்தது இல்லையா, இதெல்லாம் மறைந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நல்ல தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சி இதெல்லாம் இன்றைய தினம் உங்களிடத்தில் காணப்பட போகுது. தைரியமாக முடிவுகள் எடுக்கிறது, எல்லா விஷயத்துலையும் வந்து துணிச்சலோடு செயல்படுறது அப்படிங்கிறது இன்றைய தினம் உங்களிடத்தில் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எதையும் சுலபத்தில் விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் நின்று போராடி ஜெயிக்கிறதுக்கான சூழல்களும் மன உறுதியும் உங்களிடத்தில் இன்றைய தினம் அதிகரித்து காணப்பட போகுது. ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் இன்றைய தினம் உங்களிடத்தில் அதிகமாக இருக்கும். நிறைய கோவில்களுக்கு போவீங்க, உழவார பணிகளில் ஈடுபடுவீங்க. இந்த விஷயங்கள்லலாம் இன்றைய தினம் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சியும் நல்ல வெற்றியை தேடித்தரும். வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பேரும் புகழும் அந்தஸ்தும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்பட போகுது. பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் சந்தோஷம் நிலவக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வெற்றிகள் இன்றைய தினம் ஏற்படும். இன்று மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மனதில் ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கையில் பணம் தங்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஏதோ ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம வந்து இதுக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. அதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்துக்கு செலவு செய்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு கடன் வாங்கி பண்ணுவீங்க. அந்த மாதிரியான சூழல்கள் நிறைய பேர் இல்லங்களில் இன்றைய தினம் நிலவ போகுது. குடும்பத்தில் இருக்க யாரோ உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்படலாம். தேவையில்லாத பேசி கொஞ்சம் வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது நன்மையை உண்டாக்கும். அதே மாதிரி வார்த்தைகள் பிரயோகம் பண்ணுறது போது ரொம்பவும் ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணணும். யார் இடத்துல என்ன பேசுகிறோம், பெரியவங்க கிட்ட பேசுகிறோமா,
அந்த மாதிரி எல்லாத்தையும் கவனம் செலுத்தி இன்றைய தினம் நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை அதிகம் ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இல்லை வந்து வெளிநாட்டு வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நன்மைகள் ஏற்படலாம். அதன் மூலமாக சில லாபங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் இன்று உங்களால் பார்க்க முடியும். குடும்பத்தோட சந்தோஷமாக வெளியில் போயிட்டு வருவீங்க, நிறைய வெளியில் போய் செலவுகள் செய்வீங்க, பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்க, நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. அதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை மாதிரியான செலவுகளும் சற்று அதிகமாக இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடும். உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பயம் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் சற்று அதிகரித்து காணப்படும் நாளாக அமையும். சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எதையும் சற்று கவனத்தோடு செய்வது நன்மையை உண்டாக்கும். இன்று முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய தினம் இருக்கும். எந்த ஒரு விஷயம் எடுத்தீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாகவே டக்குன்னு முடிஞ்சிடும். எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய தினம் இருக்காது. பெரியவர்களின் ஆதரவு பரிபூர்ணமாக இன்றைய தினம் இருக்குது. வீட்டில் வேலை செய்கிற இடத்துலையும் இதே மாதிரி தான். மேலதிகாரிகள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் நடந்து கொள்ள போகிறாங்க. மன ரீதியாக ஏதோ ஒரு குழப்பம், சின்ன சின்ன தடுமாற்றம் இதெல்லாம் இன்றைய தினம் உங்கள் இடத்துல காணப்படும். கொஞ்சம் பக்தி மார்க்கமாக இருப்பீங்க, எல்லாத்துலேயும் ஒரு பற்று இல்லாமல் இருப்பீங்க. எது செய்கிறதா இருந்தாலுமே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களிடத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஆன்மீக ரீதியான சிந்தனைகள், ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இதிலெல்லாம் நாட்டங்கள் இன்றைய தினம் உங்களிடத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதிலெல்லாம் நீங்களாகவே போய் மாட்டிக்க வேண்டாம். கொஞ்சம் விலகி இருக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுமையோடு பழகிறது அப்படிங்கிறது இன்றைய தினம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு சற்று குறைவாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் நீங்களாகவே முயற்சி செய்கிற மாதிரி இருக்கும். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்றமான நாளாக இன்றைய தினம் இருக்க போகுது. குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் ரொம்பவும் கவனத்தோடு செய்கிறது அப்படிங்கிறது இன்றைய தினம் ரொம்ப முக்கியம். சின்ன ஒரு விஷயத்தை கூட பெரிய நஷ்டத்தையோ இல்லை ஒரு பெரிய கெட்ட பெயரையோ ஏற்படுத்தி கொடுத்துடலாம். அதனால் ரொம்பவும் நிதானமாக கவனமாக செய்கிறது அப்படிங்கிறது இன்றைய தினம் நீங்கள் பண்ணுங்கள். உதவிகள் அதிகம் பண்ணுவீங்க. பிறருக்காக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நாட்டம் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை செய்ய போனோன்னா அதில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. இல்லை அப்படியே நீங்கள் மீறி செஞ்சாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன தடை தாமதங்கள் வர மாதிரி பார்க்கலாம். பிறருக்காக நிறைய உதவிகள் செய்வீங்க. வேறு யாராவது ஒருத்தருக்காக ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் நிறைய பண்ணுவீங்க. ஆன்மீக ரீதியான நாட்டம் இருக்கும். கோவிலுக்கு போகிறது, உழவார பணிகள் பண்ணுறது, தான தர்மங்கள் பண்ணுறது இதிலெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து தேவையில்லாத விரயம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வந்து விரயத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். ஆன்மீக ரீதியான சுற்றுலாக்கள் போகிறதுலையும் இன்றைய தினம் நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் அற்புதமாக சிறந்து விளங்கும். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்று குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக இருக்க போகுது. தனுசு ராசி அன்பர்களுக்கு நினச்சதை நினச்சபடி செஞ்சு முடிச்சுக்க போகிறீங்க. மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் வாய் திறந்து சொல்லி உங்களுக்கு தேவைகள் என்னவோ அதை நீங்கள் வந்து நிறைவேற்றி கொள்ள போகிற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையும். நிறைய பேருக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை உங்களுக்காகவே பார்த்திங்கன்னா திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான யோகங்களும் இன்றைய தினம் ஏற்பட போகுது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், நிறைய புதிய புதிய வாய்ப்புகள். எங்கே போனாலும் உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் எல்லாத்தையும் வந்து மூடி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் கேட்காமலே உங்களை கூப்பிட்டு வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகுது. வியாபாரத்தில் லாபங்கள் நீங்கள் நினச்சதை விட இன்றைய தினம் அதிகமாகவே இருக்கும். நிறைய புதிய புதிய யுக்திகள்லாம் யோசித்து அதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தி பார்த்து வெற்றி காணக்கூடிய நாளாகவும் நிறைய பேருக்கு இருக்குது. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுடைய செயல்பாடு இன்றைய தினம் மேம்பட்டு காணப்படும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு
முன்னேற்றம் அடையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் பக்தி அதிகரிக்கும். இன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, சந்திராஷ்டம தினம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடு ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. பதட்டப்பட வேண்டாம். எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் ஒரு பதட்டம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு பண்ண வேண்டாம். நம்ம பண்ணுறதை பண்ணுவோம், அதற்கான பலன் என்ன வருது அப்படிங்கிறத யோசனை பண்ணாமல் பண்ணுறது இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் அற்புதமாக இருக்கும். எந்த விஷயம் செஞ்சாலும் கரெக்டாக செஞ்சுருவீங்க. மனதில் மட்டும் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். நான் கரெக்டாக பண்ணுறேனா கரெக்டாக பண்ணுறேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பத்தை மட்டும் நீங்கள் வந்து விலக்கி வச்சுட்டு உங்களுடைய செயல்களில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா, கவனம் செலுத்துனீங்கன்னா, ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்குது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம், தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைய பேருக்கு இன்றைய தினம் ஏற்படும். இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவினால் நன்மை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தோன்றும். அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மன சஞ்சலம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் விநாயகரையும் குலதெய்வத்தையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, ஆர்வத்தோட கும்பராசி அன்பர்கள் எல்லா விஷயத்திலையும் ஈடுபட போகிறீங்க. எந்த விஷயம் ஈடுபட்டாலும் அதில் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு, முழு கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இன்றைய தினம் இருக்கும். மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். கருத்து வேறுபாடுகள்னால சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும் கணவன் மனைவி இடையே. அதெல்லாம் மறைஞ்சு ஒரு அந்யோன்யமான சூழல் இல்லத்தில் நிலவப்போகுது. குடும்பத்தோடு சந்தோஷமாக நேரம் செலவழிக்க போகிறீங்க. குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வெளியில் போயிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழல் இல்லத்தில் நிலவும். நிறைய பேருக்கு தொழில் ரீதியாக தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய புதிய வாய்ப்புகள் தேடி வரும், இல்லை ஆர்டர்ஸ், புது ஆர்டர்ஸ்லாம் நிறைய வரும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது தொழில் ரீதியாக இருக்குது. கூட்டுத்தொழில் வியாபாரத்தின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். சுயத்தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் கூட்டுத்தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஆர்வம் மனதில் அதிகமாக இருக்கும். தந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. தந்தையோட வாக்குவாதங்கள், தந்தையோட பிரச்சனைகள் இது எதுவுமே இன்றைக்கி வச்சுக்காமல் இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தும். எப்போதும் போல விஷயங்கள் தான் பேசுவீங்க, அது பார்த்திங்கன்னா பெரிய சண்டையில் கொண்டு முடிகிற மாதிரி ஆகிடும் தந்தையோட. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது அப்படிங்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிந்தனை அதிகரித்து காணப்படும். சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நிறைய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்று முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, துடிப்போட எல்லா விஷயத்தையும் நீங்கள் இன்றைய தினம் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா துணிச்சலோடு எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது உங்களிடத்துல இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வேலையில் இருந்த போட்டிகள் எல்லாத்தையும், சவால்கள் எதுவாக இருந்தாலும் தைரியத்தோடு எதிர்கொள்வீங்க. கொஞ்சம் அதோடு சேர்த்து கவனமும் வேணும். ரொம்ப அதீத தைரியத்தினால எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் பிரச்சனையாகவும் முடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் யோசித்து எது ஒன்றாக இருந்தாலும் நீங்கள் முடிவெடுங்க. ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டு அப்புறம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழல்கள்லாம் ஏற்படும். அதனால் ரொம்பவும் கவனத்தோடு இருங்க. ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலருக்கு கடன் பிரச்சனையினால மன அழுத்தங்கள், அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி சூழல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. யாரோ செய்த சில தப்புக்கு பழிச்சொல், அவமானங்கள் நீங்கள் சுமக்கிற மாதிரி சூழல்கள் இருக்குது. அதனால் இன்றைய தினம் பொறுமையோடும் கவனத்தோடையும் ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. புரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் தன்னால் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வுகள் பிறக்கும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.